Hi students, this is Alex here. In the video, Integral Calculus 1, Exercise 2.1 is எப்படி படிக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சோ ஒரு பெரிய சாப்டரா இருக்கும்போது அது கண்டிப்பா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியும். பட் ஒவ்வொரு செக்மெண்டா பிரிச்சி அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்ட மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கும்போது அத மட்டும் நம்ம தரோ பண்ணிரலாம். சோ இப்படி நம்ம ஒவ்வொரு செக்மெண்டா தரோ பண்ணிட்டா அல்டிமேட்டா அந்த ஹோல் சாப்டரே வந்து நமக்கு ஈஸி ஆயிடும். So, அந்த விதத்தில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.1 பற்றி பார்க்க போகிறோம். இப்போது 2.1 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு பேசிக் ஃபார்முலா, இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ். அதோட ஃபார்முலா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன், அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி போடுவோம். அண்ட் இந்த ஃபார்முலா வந்து என்னோடய வேல்யூ மைனஸ் ஒன்னாக இருக்கும்போது நம்ம அப்ளை பண்ண மாட்டோம், மீதி எல்லா வேல்யூக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பேசிக் ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கணும். இது கூடவே இதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆக்சுவலாக இது ரெண்டும் சேம் தான். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கு பதில் நமக்கு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது, ஹோல் பவர் என் இருக்குது. நம்ம அதே லாஜிக் படி ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு அப்ளை பண்ணியாச்சு, ப்ளஸ் சி போட்டாச்சு. பட் என்னென்னா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ இருக்கிறனால நம்ம தனியாக வெளியே டிவைட் பண்ணணும். அதனால் இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா, பை ஏ அப்படின்ற டினாமினேட்டில் ஒரு ஏ இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் எக்ஸோட பவரில் மைனஸ் ஒன்று இருக்குது, அதாவது என்னோடய வேல்யூ மைனஸ் ஒன் அப்படின்னா, நம்ம அதை வந்து ஒன் பை எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம், அது வந்து லாக் எக்ஸ் அப்படின்னு வரும். பட் இதை பேஸ் பண்ணி நம்ம செகண்ட் எக்ஸசைஸில் தான் நிறைய சம்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஒன் ஆர் டூ பிளேசஸில் வரும். ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஃபார்முலா இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் அப்படின்னா, எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி. இப்போ என்னென்னா, இந்த எக்ஸசைஸில் வர்ற ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்படியாவது அதை ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு டேர்முக்கு, ஒரு எக்ஸ் டேர்முக்கு ஒரே ஒரு பவர் என் வர்ற மாதிரி நீங்கள் மாற்றணும். ஸோ அந்த டெக்னிக்கை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இருக்க சம்ஸ் எல்லாமே நம்ம இதே மாடலில் தான் போடுவோம். ஸோ நான் ஒரு ஃபியூ சம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து எப்படிலாம் வந்து கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை ஒரு எக்ஸ் பவர் என்னாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டெக்னிக்கை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, அதை எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவாக அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஐடியாவே இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும், ஒரு சம்மை பார்த்த பிறகு ஒரு எக்ஸ் பவர் என் அப்படின்ற மாதிரி மாற்ற முடியுமா, அது என்ன டெக்னிக்கை வச்சு மாற்றலாம் அப்படின்றத தான் நம்ம கவனித்து பார்க்கணும். ஸோ அது மாதிரி மாற்ற முடியும் அப்படின்னா, நம்ம மாற்றிட்டு இந்த எக்ஸசைஸில் என்ன கான்செப்ட் லேர்ன் பண்ணுறோமோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு வேளை இதில் முடியல அப்படின்னா தான் நம்ம வேறு மெத்தடுக்கு போவோம். இப்போது இந்த எக்ஸசைஸில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலாவை நீங்கள் முதல்ல மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை வச்சு எப்படிலாம் நம்ம சம்ஸை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம்மை பாருங்கள், நியூமரேட்டரில் நிறைய டேர்ம் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு ரூட் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இதை ரூட் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் பவர் ஹாஃப். இதை நம்ம தனித்தனியாக டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரே எக்ஸ் டேர்மாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பார்த்த உடனே நமக்கு அந்த லாஜிக் தான் ஞாபகம் வரும். தனித்தனியாக டிவைட் பண்ணணும், ஒரே எக்ஸ் டேர்மாக மாற்றணும் ஒவ்வொரு டேர்மையும், அப்போ நம்ம எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். செகண்ட் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரூட் அப்படின்னு இருக்குது. ரூட் அப்படின்னா நம்ம ஹாஃப்னு போடுவோம், அண்ட் எக்ஸுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவில் பார்த்த மாதிரி, இதோட எக்ஸ்பரன் ஃபார்முலாவை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த கோஎஃபிஷியண்ட்டால் டிவைட் பண்ணணும். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து ஆன்சரோட டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரூட்னா ஹாஃப் அப்படின்னு போட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். அடுத்து தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டேர்மே வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ இதை நம்ம மொத்தமாக நியூமரேட்டர் எடுத்துகிட்டு போனால் பவர் வந்து மைனஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இருந்தால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டேர்மால் டிவைட் பண்ணுவோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சம்மில் வந்து ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஸோ ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும்போது ரெண்டு எக்ஸ் டேர்ம் இருக்குது. இதுவே ஒரு எக்ஸ் டேர்மாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் சம்மரி ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை எக்ஸ் பவர் என்ன கன்வெர்ட் பண்ணி போடலாம். பட் இங்கே வந்து நமக்கு ரெண்டு எக்ஸ் டேர்ம் இருக்கிறனால, இதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தனித்தனியாக மூணு டேர்ம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த எக்ஸ் பவர் என்னோட ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு சிங்கிள் சிங்கிள் டேர்மாக வந்துடும். ஸோ இந்த எக்ஸசைஸோட மெயின் எய்மே வந்து நம்ம ஒவ்வொரு டேர்மையும் எக்ஸ் பவர் என் அந்த ஃபார்முல கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா தனித்தனியாக கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போ அடுத்த டேர்மில் பார்த்தீங்கன்னா, நம்ம டினாமினேட்டர்லேயே வந்து ரெண்டு டேர்ம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் ஒரு டேர்ம் இருந்ததுனால நம்ம இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணிட்டோம். பட் இங்கே அப்படி பண்ண முடியாது. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டரில் நமக்கு ஒரு பெரிய டேர்ம் இருக்குது. பட் இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா,
அதுக்கடுத்தது ஈஸியாக சில டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் டேர்ம் வந்து மறுபடியும் நமக்கு எக்ஸ் பவர் என் அந்த ஃபார்மில் வரும். ஸோ அந்த ஃபார்மை வச்சு நம்ம இன்டகிரேஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த அடுத்த சம் பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து வேறு எக்ஸசைஸில் வேறு மெத்தட் இருக்குது, பட் இந்த எக்ஸசைஸில் படிக்கிற கான்செப்ட் வச்சே போடுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த ஆல்ட்ரேஷனை நல்லா கற்றுக்கோங்க. இப்போ நியூமரேட்டரில் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது, டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்குது. இந்த ப்ராப்ளத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதே நியூமரேட்டரில் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஜஸ்ட் ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ முதல்ல நியூமரேட்டர் டூவால் மல்டிப்ளை பண்ணிட்டால் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு வந்துடும். இங்கே டூவால் மல்டிப்ளை பண்ணனால வெளியே வந்து ஒரு ஹாஃப் போடணும். அதுக்கப்புறம் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோரை அந்த ஃபோரை வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் அப்படின்னு பிரித்தாங்கன்னா டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்புறம் ப்ளஸ் ஒன் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீயை தனியாகவும் அந்த ஒன்றை தனியாகவும் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபோர் வந்து த்ரீ ப்ளஸ் ஒன்று பிரிச்சாச்சு. அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீயை தனியாகவும் ஒன்றை தனியாகவும் எடுத்து டினாமினேட்டர் கிட்டமால தனித்தனியாக டிவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ் பவர் என் அந்த ஃபார்ம் வரும். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் டூவால் மல்டிப்ளை பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்காக வெளியே ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணி. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த சம்மை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த சம்மை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஸ்ட்ரைக் ஆகணும், அந்தளவுக்கு நீங்கள் அதை வந்து ரிப்பீட்டடாக போட்டு ப்ராக்டிஸ். அடுத்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சுகேட் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ் பவர் என் அந்த ஃபார்மில் வரும். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, சம்டைம் டைரெக்டாகவே நமக்கு எக்ஸ் பவர் என் வர்ற மாதிரி சம்ஸும் இருக்குது, பட் அவங்க வந்து அது கொடுக்கல. கொஞ்சம் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ் பவர் என் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எதர் எக்ஸ் பவர் என் வரும், இல்லாட்டி ஒரு டேர்ம் லீனியர் டேர்ம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அதுக்கு பவர் என் அப்படின்னு வரும். அண்டு இதை நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா எக்ஸைஸில் அதே தான் திருப்பி இருக்குது. ஒரு ரெண்டு சம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஸோ ஆன் த ஹோல் இந்த எக்ஸைஸில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸ் பவர் என்னாக மாற்ற ட்ரை பண்ணணும். அதை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா எக்ஸ் பவர் என் இன்டகிரேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஒருவேளை என் வந்து மைனஸ் ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒன் பை எக்ஸ் ஆகிடும், அந்த இடத்துல மட்டும் நம்ம லாக் எக்ஸ் அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த எக்ஸசைஸை நல்லா தரோ பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கிற இந்த எக்ஸாம்பிள் சம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தையும் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணுற டெக்னிக்கை ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது நம்மளோட எய்ம் என்னென்னா இதில் வந்து எக்ஸ்பவர் என்ன மாற்றணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ரிப்பீட்டடாக போடும்போது இந்த கொஸ்டினை பார்த்த உடனே இது காஞ்சுகிட்டாலும் மல்டிப்ளை பண்ணணும், இது இந்த மாதிரி பிரிக்கணும், இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும் நியூமரேட்டரை. ஸோ இது வந்து டினாமினேட்டர் இருக்கிற நியூமரேட்டரில் மைனஸ்னு பவர் எடுக்கணும். இந்த மாதிரி நமக்கு அந்த ஐடியாஸ்லாம் வந்து நல்லா தரவாயிடும். இதை மாதிரி வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸாக நீங்கள் தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன் த ஹோல் இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பயங்கர தரவாகுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸை பற்றி பார்க்கலாம். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட்.